அனைத்து குருமார்களையும் பெரியோர்களையும் ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிடர்களையும் ஜோதிட மாணவர்களையும் வருகை வருகை என்று வரவேற்று நிகழ்வினை ஆரம்பிப்போம். முதல் இறை வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி, பெற்ற தாய் தந்தையர்களையும் ஜோதிடம் கற்றுத்தந்த குருமார்களையும் வணங்கி நாம் நிகழ்வினை ஆரம்பிப்போம். காசினை இருளை நீக்கியும் கதிர் ஒளி வீசி எங்கும் பூசனை உலகோர் புசிப்போடு போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகா கிரை வளமாய் வந்த வேசிகா என்னை இரட்சிப்பாய் சிங்க திரவனை போற்றி அலை கடல் தன் அதனின்று வந்து துதித்த போது கலை வளர் திங்களாகி கடவுளுர் எவரும் ஏத்தும் சிலை நுதல் உமையால் பங்கன் செஞ்சிலை பிறையாய் மேறு மலை வளமாக வந்த மதியமே போற்றி போற்றி வாசனை நல் தைரியத்தோடு மன்னவர் சபையில் வார்த்தைகை குச பல பராக்கிரமங்கள் போர்தனில் வெற்றி ஆண்மை நிசினமுடன் அவரவருக்கு நீல் நிலம் தனில் அளிக்கும் குசன் நில மகனாம் செவ்வாய் குறைகல்லல் போற்றி போற்றி மதன நூல் நுதலாய் நான்கு மறை புகழ் கல்வி ஞானம் விதனமுடன் அவரவருக்கு விஞ்சைகள் அருள்வோன் திங்கள் சுதன் பசு பாரி பாக்கியம் சுகம் பல கொடுக்க வல்லான் புதன் கவி புதல்வன் சீர்மாள் பொன்னடி போற்றி போற்றி மறைமிகு கலைநூல் வல்லோன் வானவர்க்கு ஆசான் மந்திரி நரை சொறி கற்பக் பொன்னாட்டிற்கு அதிபதனாகி நிறை தனம் சிவிகை மண்ணில் நீடு போகத்தை நல்கும் இறைவன் குரு வியாழன் இரு மலர் பாதம் போற்றி மூர்க்கவானன் சூரன் வானவர் முதலானோருக்கு வானவன் முதலானோர்க்கு குருவாய் வையகம் காக்க வான்மலை பொய்விக்கும் கவிமகன் கனக ஈவோன் தீர்க்க வானவர்கள் போற்ற செத்தவர் தமை எழுப்பும் பார்க்கவன் சுக்கராச்சாரி பாதங்காப்பகமே போற்றி முனிவர்கள் தேவர்கள் ஏழு மூர்த்திகள் முதலானோர்கள் மனிதர்கள் வாழ்வும் உன்றன் மகிமியது அல்லால் உண்டோ கனிவுள்ள தெய்வம் நீயே கதிர்சேயே காகமேறும் சனியே உனை துதிப்பேன் தமக்கறி அருள் செய்வாயே வாகசேர் நெடுமானன் முன்னன் வானவர்க்கு அமுதா ஈய போகும் அக்காலை உணர் பினர் பினால் சிரமே அற்று பாகசேர் மொழியான் பங்கன் பரன் கையில் மீண்டும் பெற்ற ராகுவே உனை துதிப்பேன் ரட்சிப்பாய் ரட்சிப்பாயே பொன்னை இந்நுலகத்தில் கொண்டோன் புலவர் தம் பொருளால் அலி ஆளி தன்னையே கடந்து முன்ன தன் அமுது அளிக்க உற்ற பின்ன நின் கரவால் உண்ட பெற்பினில் சிரம்பெற்று உய்தாய் என்னை ஆளும் கேதுவே இவ்விரும் நிலம் போற்றத்தானே ஓம் சுப நவகிரக மண்டலி ஓம் சுப நவகிரக மண்டலி ஓம் சுப நவகிரக மண்டலி எல்லாரும் அமருங்க. செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வும் நன்னிலை உனக்கிளையெனில் எனக்கும் தானே. அன்பு பெரியோர்களே, ஜோதிட குருமார்கள் அனைவரையும் வணங்கி மாநாட்டிற்கு சிறப்பு வருகை தந்திருந்த ஜோதிட பேராசான்களையும் வருக வருக என்னை வரவேற்று என்னுள் இருக்கும் ஜோதிட மாணவர்களையும் மாணவிகளையும் வருக வருக என்று வரவேற்று உரையை ஆரம்பிக்கிறோம். முதல்ல நம்ம பேச இருக்கிறது தீபப்பிரசன்னம். நம்ம கரெக்டாக தீபப்பிரசன்னங்கள் பார்க்கும்போது நமக்கு எல்லா விஷயமும் அவங்க குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தீபப்பிரசன்னத்தில் தான் எல்லா விதமான சகுனங்கள் நிமித்தங்கள் இறைவனை எல்லாத்தையுமே காண முடியும். அவ்வளோ பெரிய விசேஷம் உடையது இந்த தீபப்பிரசன்னம். ஒரு
குலதெய்வ பிரசன்னம் பார்க்கணும் அப்படினாலும் சரி பெரிய கோயிலுக்கே பிரசன்னம் பார்க்கணும்னாலே ஒரு தீபத்தையும் தாம்பூலத்தையும் வச்சு முழுசாக சொல்ல முடியும் தாம்பூல பிரசன்னத்தை பத்தி நம்ம பின்னாடி பார்க்க போறோம் இப்ப தீப பிரசன்னத்தை பார்க்கறோம் தீபம் ஏத்தும் போது தீபத்தினுடைய முதல்ல தீபத்தை பெண்கள் தான் ஏத்தணும் அது மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கும் மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கும் அதனால பெண்கள் தீபம் ஏத்துறது ரொம்ப சிறந்த ஆளுமையை தரும் இந்த தீபம் ஏத்தும் பொழுது முதல்ல தீபத்தினுடைய அந்த தீபத்தை நம்ம முதல்ல பார்க்கணும் தீப சுடர் வந்து சூரியன் ரைட்டா எல்லாமே தெரியும் இல்லையா அப்ப திரி எண்ணெய் அந்த தீபத்தினுடைய அழகு எல்லாத்தையும் பார்க்கணும் அதுல மஞ்சள் குங்குமம் வச்சிருக்காங்களா அலங்காரம் பண்ணியிருக்காங்களா அப்படின்லாம் பார்க்கணும் மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா அலங்காரமாக இருந்தாக்க அந்த வீடை வந்து அந்த பெண் வந்து அழகாக அலங்கரிப்பான்னு அர்த்தம் வெறுமனே கொண்டாந்து ஒரு தீபத்தை வைக்கிறாங்க தீபத்தை வச்சு அந்த தீபம் ஏற்றுறாங்கன்னா அந்த பெண் எதுலேயுமே ஆசை இல்லாமல் பற்று இல்லாமல் இருக்கிறான்னு அர்த்தம் ஆசை இல்லை அப்படின்னு அர்த்தம் ரைட்டுங்களா தீபத்தை வந்து சுத்தமாக வச்சுருந்தாங்கன்னா வீடு நல்ல சுத்தமாக வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க அவங்க வந்து ஒரு அற்புதமாக அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் சரிங்களா தீபத்தை வந்து சாஞ்சிருக்குது அப்படின்னா கவனமாக பார்க்கணும் சாஞ்சிருக்கக்கூடாது அதில் கறி இருக்கக்கூடாது வெடிப்பு இருக்கக்கூடாது இப்போ ஒரு தேவமங்கல பிரசன்னம் பார்க்க போகிறோம் அப்போ பார்க்க போகும்போது நம்ம தெய்வத்து உள்ள பிம்பத்தெல்லாம் போய் பார்க்க மாட்டோம் கோயிலுக்கு வாசலில் தான் உட்காந்துருப்போம் அப்போ கோயில் வாசலில் உட்காந்துருக்கும் போது நம்ம தீபத்தினுடைய அடிப்பகம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அடிப்பாகம் தான் இறைவன் உட்கார்ந்துருக்க இருக்கை அந்த அடிப்பாகம் இறைவன் உட்கார்ந்துருக்க இருக்க அப்போ அந்த அடிப்பாகத்தில் வெடிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த உட்கார்ந்துருக்க பீடத்தில் வெடிப்பு இருக்கும் நம்ம அந்த தீபம் இருக்கு இல்லையா அந்த தீபத்தில் எங்கெங்கெல்லாம் வெடிப்பு இருக்குன்னு பார்க்கணும் அந்த வெடிப்பு இருக்கிற இடமெல்லாம் அந்த தெய்வத்துக்கு அந்தந்த பகுதியில் வெடிப்புன்னு எடுக்கணும் அந்த மேலே இருக்கு இல்லையா அந்த மேலே இருக்கிறது தலை அதனால தான் நீங்கள் பாருங்கள் அருவமாக வைத்து வழிபாடு செய்யும் தெய்வங்களுக்கெல்லாம் குத்து விளக்கத்தை கோயில் கருவறைக்குள்ள வச்சுருப்பாங்க குத்து விளக்கு வந்து நம்மளுடைய இறைவன் அதனால் குத்து விளக்கு என்ன பண்ணுவாங்க அந்த முகப்பை வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முகமாக பாவிச்சிருப்பாங்க முகமாக வச்சு அப்படியே அழகாக இது பண்ணியிருப்பாங்க அந்த தீபம் எரியும் அது வந்து தீபம் வந்து அந்த முகம் அதுக்கடுத்து கழுத்து அப்படியே உடல் பாகங்களாக இருக்கும் அந்த கீழே இருக்க பீடை வந்து இருக்க அந்த அம்மா உட்காந்துருக்க இருக்க அப்போ இதில் எந்த இடத்துலையாவது வெடிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல தெய்வத்துக்கு வெடிப்பு இருக்கும் கோயிலுக்கு தெய்வத்துக்கு அப்படி சொல்கிறோம் அப்போ வீட்டுக்கு அப்போ வீட்டில் வந்து எந்த பகுதியில் கிராக் விட்டுருக்கோ அந்த பகுதியில் கிராக்காக இருக்கணும் அப்போ தலை எது தலை வாசல் தலை வாசல் அப்புறம் ஒவ்வொரு இதையும் அப்போ ஹாலு பெட்ரூமு கிச்சனு அப்படி ஒவ்வொரு பாட்பாட்டாக எடுக்கணும் அதனால தான் குத்து விளக்கு வச்சு நம்ம பலன் சொல்ல முடியும்னு சொல்கிறோம் ரைட்டுங்களா நீங்கள் எல்லாருமே என்ன பாருங்கள் இதெல்லாம் ரகசியம் நம்ம மேடைக்காக நீங்கள்லாம் வந்திருக்கீங்கன்றதுக்காண்டி ஓப்பனும் பண்ணுறோம் ரைட்டுங்களா இதெல்லாம் பப்ளிக்கில் போகும்போது அவங்களும் திருந்திடுவாங்க அப்போ அதாவது தீபம் ஏற்றுக்கு முன்னாடி சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படின்ற விதிகள்லாம் இருக்குது இருந்தாலும் நமக்கு மேடை எல்லாருக்கும் இருக்குன்றதுக்காண்டி சொல்கிற பாருங்கள் யார் யார் வீட்டில எல்லாம் எண்ணெயை வந்து கலப்பு எண்ணெய் ஊற்றுறாங்கன்னு பாருங்கள் இப்போ நெய் ஊற்றலாம் ஒரே ஒரு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றலாம் அதுவும் ஒன்று உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் எது வேணாலும் ஊற்றலாம் ஒரே ஒரு எண்ணெய் ஊற்றலாம் அது எந்த பிரச்சனையும் கிடையாது யார் யார் வீட்டில் ரெண்டு எண்ணெய் ஊற்றுறீங்க கலப்பு எண்ணெய் ஊற்ற சொன்னாங்க பரிகாரத்துக்காக நாங்கள் அப்படி செய்கிறோம் அப்படின்னு இருக்கவங்களாம் நீங்கள் பாருங்கள் அந்த வீட்டில் கலப்பு திருமணம் நடைபெறும் அப்போ நீங்கள் எப்படி எண்ணெய் ஊற்றலாம்னு இனிமேட்டுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஏதேனும் ஒரு வகை எண்ணெய் தான் ஊற்றணும் நீங்கள் பரிகாரங்கள் செய்யும்போது கோயிலுக்கு நீங்கள் போய் செய்கிறது தனிப்பட்ட விஷயம் ஆனால் அந்த ஒவ்வொரு எண்ணெய்களுக்கும் தனித்தனி மகத்துவம் இருக்குது நல்லெண்ணெய் எப்படி இருக்கும் தேங்காய் எண்ணெய் எப்படி இருக்கும் நெய் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்குது அப்போ மகத்துவம் இருக்குது இதில் எண்ணெய் வந்து எவ்வளோ ஊற்றிருக்காங்கன்னு பார்க்கணும் இப்போ நம்ம வந்து எதுவுமே நான் சொல்லலை நம்ம கேமராமேன் சார் கூட அந்த இது நம்ம குத்து விளக்கை நம்ம காட்டலாம் இப்போ எப்படி நிரம்பி ஊற்றிருக்காங்க எப்படி வருவாங்க அப்படின்றத நம்ம குத்து விளக்கை வச்சு பார்த்துக்கலாம் கூட்டம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா நல்லா நிரம்பியிருக்கு அப்போ கட்டாய கூட்டங்கள் நிறைய மாணவர்கள் நமக்கு வருவாங்க இதுதான் நமக்கு அறிகுறி ஏன்னா இதில் நான் வந்து குத்து விளக்கை ரெடி பண்ணுங்கன்னு மட்டும்தான் சொன்னேன் ஏன்னா எனக்கு அதில் அதிலிருந்து தான் நம்ம மாநாடை பற்றி நம்ம எடுத்துக்கிற போகிறோம் ரைட்டா அப்போ குத்து விளக்கை ரெடி பண்ணியிருக்காங்க எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஏன்னா கேமராமேன் சார் அப்படியே குத்து விளக்கை காட்டினீங்கன்னா பரவாயில்ல
எனங்க அப்ப இதுல வர்றவங்க இந்த பூக்கள் எல்லாம் நமக்கு குருக்கள் குருமார்கள் எவ்வளவு பேர் வர்றாங்க அப்படி நம்ம தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா நல்ல ফুল சைஸ் காட்டுங்க அப்ப கீழ வந்து நம்ம பண்டிப்பூ மல்லிகைப்பூ இருக்கு என்ன சிவப்ப மஞ்சள் நீர் அந்த செவந்தி இருக்கு மேல மல்லிகைப்பூ எல்லாமே வச்சிருக்காங்க நெய் வந்து நிறைய ஊத்தி இருக்காங்க திரி எல்லா திரியும் போட்டுருக்காங்க ரைட்டா இப்போ வந்து குடும்பத்துக்கு எப்படி சொல்லணும் அப்படினு பாத்தீங்கன்னா அதிக திரிகள் போட்டிருந்தால் அவங்களுக்கு பெரிய குடும்பம் அப்படினு சொல்லணும் பெரிய குடும்பம் நிறைய சொந்த பந்தங்கள் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப நமக்கு நிறைய சொந்த பந்தங்கள் வர போறாங்க நம்ம சொந்த பந்தங்கள்னா யாரு நமக்கு ஜோதிடர்கள் தான் அப்ப நிறைய சொந்த பந்தங்கள் எல்லா திரியும் இருக்கா எல்லா திரியும் இருக்கு அப்ப இதுல வந்து அழுக்கு இருக்கா இது இதெல்லாம் அப்படி ஒவ்வொண்ணா பாக்கும்போது இந்த இடத்தினுடைய விஷயத்தையும் நமக்கு இதுல எடுக்கலாம் இந்த இடத்துல இந்த மண்டபத்தினுடைய அனைத்து விஷயத்தையும் இந்த தீபத்துல எடுத்துடலாம் ரைட்டுங்களா அதுல கறி இருக்கா ஏதாவது வெடிப்பு இருக்கா பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கா பழமையான இது அப்ப நமக்கு பழமையான ஒரு ஜோதிடத்தை தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் அதைத்தான் பேச வந்திருக்கோம் ஏன்னா எந்த இதுவுமே புதுசு இல்லை எல்லாமே பழமையான ஜோதிடம் தான் ஏன்னா அதைத்தான் நம்ம பார்க்குறோம் அதைத்தான் படிக்கிறோம் அதைத்தான் பேச வந்திருக்கோம் அதைத்தான் கேட்க வந்திருக்கோம் அப்போ அந்த 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 தீபத்தினுடைய ஆளுமை இங்கே ஆளுமை கிடைக்கும் ஏன்னா நாங்கள் தீபம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம வாங்க சொல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மண்டபத்துக்காரர் என்ன பண்ணார் நாங்களே தீபம் தர்றோம்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நமக்கு ஜோதிடர்களுக்கான உதவிகள் அதுவே தேடி வரும் எல்லாமே செய்து தான் அப்போ எத்தனை திரிகள் போட்டிருக்கிறார்களோ அத்தனை சொந்த பந்தங்கள் உறவுகள் வருவாங்க இப்போ நம்ம ஓமையாவத்தை ரோஹிணி நஸ்திரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரோஹிணி நஸ்திரம் ஓமையா ரைட்டா ரோஹிணியின் ஒரு ஸ்தாபனம் ஆரம்பித்தாலும் சரி ரோஹிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு ஸ்தாபனம் ஆரம்பித்தாலும் சரி ரோஹிணிக்காரரை கூட்டிகிட்டு வந்து ஸ்தாபனம் ஆரம்பித்தாலும் சரி அந்த தீபம் ஏற்ற சொன்னோம்னா அந்த ஸ்தாபனம் மிகப்பெரிய வளர்ச்சி வரும் ரைட்டுங்களா அப்போ ஓமையாவை வர சொல்லியிருக்கிறோம் அவர் ரோஹிணி நஸ்திரம் இன்னைக்கு என்ன நஸ்திரம் திருவோண நஸ்திரம் ரைட்டா நம்ம அதனால தான் திருவோணம் ரோஹிணி அஸ்தம் இந்த மாதிரி நஸ்திரங்கள்லாம் நம்ம மாநாடு நடத்துவோம் அப்போ ரோஹிணி நஸ்திரத்தை வர சொல்லி அவர் முன்னிலையில் ஓமையாவோட மனைவி என்னோட மனைவி சங்கீதா அவர்களும் இந்த தீபம் ஏற்ற போகிறாங்க ரைட்டுங்களா அது போக பெரியவங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணி நம்ம இந்த மாநாடை தீபம் ஏற்றி நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சின்ன உரைகள் படம் வர்றதுக்கு முன்னாடி ட்ரையல் வேணும் இல்லையா அதனால் நம்ம வந்து ட்ரெயிலர் மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கோம் இப்போ வந்து எத்தனை திரிகள் போட்டிருக்கிறார்களோ அத்தனை உறவுகள் அவர்களுக்கு இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் ரைட்டா அதே மாதிரி திரியை பின்னி போடக்கூடாது திரியை பின்னி போடக்கூடாது திரியை பின்னி போட்டாங்கன்னா அவங்க வீட்டில் சர்ப்பதோஷம் இருக்குதுன்னு அர்த்தம் திரியை பின்னி போட்டாங்கன்னா அவங்க வீட்டில் சர்ப்பதோஷம் நீங்கள் பாட்டில் ரெண்டை பிடிச்சி திரிக்கிறது மூணை திரிக்கிறது நல்ல பெருசாக வரட்டும் அப்படின்னு திரிக்கிறது அப்படி திரிக்கக்கூடாது அதே மாதிரி ஒருத்தர் திருமணத்துக்காக வர்றாங்க திருமணத்துக்காக வர்றாங்க எனக்கு வீடு கிடைக்க மாட்டேதுன்னு வர்றாங்க அப்போ தீப பிரசனம் பார்க்குறோம் தீப பிரசனம் பார்க்கும்போது திரிய பின்னி போட்டிருந்தாங்க சர்ப்ப தோஷத்தினால் ஏற்பட்ட பாதிப்புனால இவங்களுக்கு வீடு கிடைக்காம இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் ரைட்டுங்களா இப்போ நம்ம தீபம் ஏற்ற போகிறோம் முத முத தீபத்தை கிழக்கு நோக்கி ஏற்றணும் ஜோதிடர்கள் எல்லாமே தெரிஞ்சுங்க பிள்ளைங்க எல்லாமே தெரிஞ்சுக்குங்க கிழக்கு நோக்கி தீபத்தை ஏற்றணும் அப்போ அங்கே சுபிச்சம் ஆரம்பம் கிழக்கு அதுக்கடுத்து தெற்கு அதுக்கடுத்து மேற்கு அதுக்கடுத்து வடமேற்கு வடக்கு வடகிழக்கில் கொண்டாந்து ஒரு பெண் தீபத்தை ஏற்றி நிறுத்தினான்னா அவள் அன்னைக்கே கோடீஸ்வரி அதில் இருந்து அவளோட பணம் செல்வ செல்வாக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அவ்வளோ பெரிய விஷயம் அப்போ தெற்கில் ஏற்றுறாங்க முத முத நோய் சம்மந்தமான பாதிப்பு அந்த குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் தெற்கில் ஏற்றினா நோய் சம்மந்தமான பாதிப்பு இருக்குது முத முத மேற்கிலேயோ அல்லது மேற்கிலேயோ வந்து முடிக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் அவங்க என்ன கேள்வி கேட்டுட்டு வந்தாங்களோ அந்த கேள்வி மரணம் அப்படின்னா அந்த கேள்வி நடக்காது அப்படின்னு அர்த்தம் ஒருத்தர் உடம்புக்கு முடியல புழைச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா நடக்காது எழுந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லணும் இந்த நெய் ஊற்றுறாங்கல்ல முழுமையாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் திருப்திகரமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஆத்மா நல்லாயிருக்கு திரி வந்து ஆத்மா ஜுவாலை ஆத்மா எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா அப்போ அந்த எண்ணெய் ஊற்றுறாங்கல்ல அந்த எண்ணெய் வந்து குறைய 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 அவங்க வீட்டில் ஒரு மனநிலை அவ்வளோ திருப்தியாக இல்லைன்னு அர்த்தம் தீபச்சுடர் ஏற்றும் போது படப்படப்படப்படப்படன்னு வெடிக்கும் அப்படி வெடிச்சிச்சுன்னா அதில் ஏகப்பட்ட பாதிப்பு அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தண்ணி கையில் இருக்கும் தெரியாமல் தீபத்தை திரியை திருவி திருத்தி இது பண்ணிடுவாங்க அப்போ ஏற்றும் போது படப்படன் வெடிக்கும் அப்படி படப்படன் வெடிக்கக்கூடாது அதே மாதிரி அந்த திரியை வெடித்து எரியக்கூடாது அதெல்லாம் பாதிப்பு திரி வந்து வெடித்து எரிஞ்சாலும் பாதிப்பு அதிகமாக உண்டு
அப்போ திரி வெடிக்கக்கூடாது, படப்படன் சத்தம் கேட்கக்கூடாது. நல்லா பாருங்கள், ஒரு வீட்டில் தீபம் ஏற்றுறோம். லாஸ்ட்டாக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டில் பிரசனை பார்க்குறோம், தீப பிரசனை பார்க்குறோம். அவங்களோட கேள்வி குழந்தை இல்லை, குழந்தை இல்லையா. முதல்ல ஒரு அந்த பெண் தெளிவாக எப்படியோ நமக்கு நிகழ்வுகள்லாம் பார்த்துருக்காங்க, கிளியராக ஏற்றிட்டாங்க. நீங்கள் எப்படி தெரிஞ்சு ஏற்றினாலும் சரி, அங்கே நம்ம விஷயத்தை கண்டுபிடிச்சு விடுவோம். இப்போ சித்தராஜ் இருக்கேன், எல்லாத்தையும் யாத்துட்டு இதே மாதிரி நம்ம ஏற்றுவோம், ஐயா கிட்ட தீப பிரசனை பார்த்துடலாம் அப்படின்னு இதுவுனாலும் அதில் தெய்வங்கள் நமக்கு காட்டும். ஏன்னா பிரசன்னம் மட்டும் தெய்வீகன்னு பார்க்கறது, தெய்வங்களோட அனுமதியோடு பார்க்கறது. அப்போ முதல் தீபம் கிழக்கில் ஏற்றுறாங்க, தெற்கு ஏற்றுறாங்க, மேற்கு ஏற்றுறாங்க, அப்படியே கொண்டாந்து வடகிழக்கில் கொண்டாந்து அற்புதமாக முடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு பிரச்சனை, மூணாவது திரி ஆப் ஆயிடுச்சு, அணைஞ்சு போச்சு. திருப்பி ஏற்றுறாங்க, திருப்பி ஏற்றும் போது அந்த திரியும் திருப்பி மீண்டும் அணையுது. ரெண்டு திரி அணைஞ்சு மூணாவது முறை ஏற்றும் போது தான் அந்த திரி எரியுது. அப்போ கேட்கப்பட்ட கேள்வி என்ன, குழந்தை எப்பொழுது, தம்பி குழந்தை எப்பொழுதும் கேட்குறாங்க. அப்போ என்னாகன்னா மூணாவது திரி ஏற்றுனாங்களா, மூணாவது திரி ஏற்றுனாங்க, மூணு மாதம் ரைட்டா, மூணு மாதம், மூணு மாதம் குழந்தை கருவில் இருந்து அபாரசன் ஆயிடுச்சு. ஒரு முறை, ரெண்டு முறை ஏற்றுனாங்களா, அதுவும் ரெண்டு முறை நடந்துச்சா அப்படின்னு கேட்டாக்க பர்ஃபெக்டாக மூணாவது மாதம், மூணாவது மாதம் ரெண்டு முறை அது மாதிரி நடந்திருக்கு. மூணாவது முறை பிரசன்னம், அதை தீபம் ஏற்ற போது அற்புதமாக ஏற்றுது, மணி சவுண்டு கேட்குது. அதை தான் சகுனம், நிமித்தமும் சகுனமும்னு பார்க்கலாம். அப்போ உறுதியாக மூன்றாவது உங்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டோம். கேட்ட கேள்வி குழந்தைக்காக ரைட்டா. இப்போ வேற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், வேற ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அவங்க கிழக்கு நிறைய கேள்வி இருக்கு இல்லையா, எந்த கேள்விக்கேனா பார்க்குறோம். தீபம் அணைஞ்சு திருப்பி ஏற்றுனாங்கன்னா அவங்க சகோதரனுடைய இழப்பை காட்டும், சரிங்களா. சகோதரன் இல்லைன்னு சொல்லணும், இருந்தவர் சகோதரன் இல்லையா அப்படின்னு கேட்கணும் ரைட்டா. இன்னொன்று பாருங்கள், ஒரு குச்சியில் தீபம் ஏற்றணும், ஒரே ஒரு குச்சியில் தீபம் ஏற்றுறாங்களா, ஒன்று ரெண்டு அப்படி தீபம் ஏற்றுறாங்க. இந்த குச்சி இருக்குல்ல, நீங்கள் எல்லாம் இது முதல் சொல்லிவிட்டு அதுக்குள்ளே போகிறேன், இந்த அப்படின்னு ஊதி அனுப்புவாங்க. அப்புறம் இப்படி உதிரை அனுப்புவாங்க, ஊதி அணைத்தாலும் உதிரை அழைத்தாலும் அவர்கள் வீட்டில் இறப்பு சம்பந்தமான தோஷங்களை காட்டும். ஊதி அணைக்கக்கூடாது, உதிரை அணைக்கக்கூடாது, அப்படி என்ன பிடிச்சிக்கிட்டே நிற்கணுமா அப்படின்னாக்க பத்திரமா நீங்கள் கொண்டு போய் வைக்கணும். ஒட்டாமல் இது ஒரு சின்ன தட்டு மாதிரி ஒன்று வச்சுட்டு அதுக்குள்ளே கொண்டு போய் அந்த தீப அந்த குச்சியை வைக்கணும். ஏன்னா ஹூ அப்படின்னு ஊதியெல்லாம் அணைச்சிடக்கூடாது. ஊதி அணைத்தாலும் உதிரி அணைத்தாலும் ரெண்டு சகோதரனே இல்லைன்னு சொல்லணும், அந்த அளவுக்கு பாதிப்பை தரும். ஒரு வீட்டில் நம்ம பிரசனம் பார்க்குறோம், அவங்க வீட்டில் நல்லா பாருங்கள், அந்த தீபத்தில் முதல் திரியை ஏற்றிட்டாங்க, முதல் திரியை ஏற்றிட்டாங்க, அந்த திரியை கொண்டு இன்னொரு திரியை பற்ற வைக்கிறாங்க, அந்த திரியை கொண்டு இன்னொரு திரியை பற்ற வைக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம மெழுகு திரியில் தீபம் ஏற்றுவாங்க தெரியுமா, நீங்கள் இனிமேட்டுக்கு அதெல்லாம் செய்யக்கூடாது, அதுக்காகத்தான் இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். மெழுகு இருக்கு இல்லையா, மெழுகு நம்ம மெழுகு வித்திரி மெழுகுவர்த்தியில் முதல் வந்து தீபம் ஏற்றிடுவாங்க, ஏற்றி கொண்டு போய் ஏற்றுவாங்க. அப்போ ஒரு இடத்துல தீபம் ஏற்றி அந்த தீபத்தை சுடரை கொண்டு தீபம் ஏற்றுறாங்க. தீக்குச்சி ஒன்று, மெழுகு திரி ரெண்டு, மூணாவது வருதா ரைட்டா. அப்போ இது இரவல் தானே, அப்போ தத்து எடுத்ததை காட்டும். வேறொருத்தர் பொருள் தானே தீபம் ஆகுது, தீக்குச்சிலேருந்து வரல இல்லை. அப்போ அந்த மெழுகுதிரியிலிருந்து அதுக்கு வர்றப்ப தத்து எடுக்கப்பட்டது, உங்கள் வீட்டில் குழந்தை தத்து எடுக்கப்பட்டதான்னு காக்கும். திரியை கொண்டு வேறு திரிகளை ஏற்றினால், இப்போ ஒரு வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா முதல் திரியை ஏற்றிட்டாங்க, அந்த திரியை கொண்டு அதை ரெண்டாவது திரியில் பற்ற வைக்கிறாங்க, அந்த திரியை கொண்டு மூணாவது திரியில் பற்ற வைக்கிறாங்க, இப்படி பற்ற வைக்கிறாங்க. இதில் எத்தனாவது திரியில் இருந்து அடுத்த திரியை பற்ற வச்சாங்கன்னு பார்க்கும்போது அவங்க எடுத்து பற்ற வச்சது மூணாவது திரி. முதல் திரி ஏற்றிட்டாங்க, ரெண்டாவது திரி ஏற்றிட்டாங்க, மூணாவது திரி ஏற்றிட்டாங்க, அந்த திரி தீக்குச்சி தீந்து போச்சு, தீ தீந்து போச்சு, உடனே அதை கீழே போட்டு மூணாவது திரியை கொண்டாந்து நாலாவது திரியில் வைக்கிறாங்க. அப்போ உங்கள் வீட்டில் மூணாவது குழந்தைய தத்து கொடுத்தீங்களா, தத்து எடுத்தீங்களான்னு கேட்டோம், மூணாவது குழந்தைய தத்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், அவ்வளோ தெளிவாக நம்ம பிரசனத்தில் எடுக்க முடியும். ஏன்னா அப்போ நம்ம தத்து எடுத்தது தத்து கொடுத்ததெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது என்னங்க. அப்போ அந்த திரிகளை வந்து நம்ம கவனமாக போகணும். வீட்டில் எத்தனை தீக்குச்சி அந்த தீபத்தை ஏற்றும் போது எத்தனை தீக்குச்சி பற்ற வைக்கிறாங்களோ அத்தனை முன்னோர்கள் இந்த குடும்பத்துக்காக உழைச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லணும் ரைட்டா. சார் எந்த திசையிலேருந்து எனக்கு பொண்ணு வரும், மாப்பிள்ளை வரும், இது நம்மெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் எங்களுடைய குலதெய்வம் எந்த திசையில் இருக்குன்னு சொல்ல முடியுமா, ஈஸியாக சொல்லலாம். தீபச்சுடர் ஏற்றிட்டாங்க, முதல் முதல் எந்த திசையில் தீபத்தை ஏற்றினாங்களோ அந்த திசையில் அவங்க பூர்வீகம், அவங்களுடைய குலதெய்வம் அல்லது அவங்களுக்கு தேவைப்படுற கணவன், அதாவது வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு.
சொந்தக்காரங்கெல்லாம் எந்த பக்கம் இருக்காங்க, எங்களுக்கு சொந்தக்காரங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, நாங்கள் பார்த்தா வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னா, எங்கள் இடத்துல தீபம் ஏற்றப்படுச்சோ அந்த தீபத்தில் எந்த சுடர் பெருசாக இருக்கோ, எந்த சுடர் பெருசாக இருக்கோ அந்த சுடர் பகுதியில் தான் அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க. இப்போ நமக்கு ரெண்டு மூணு ஊர் தெரியுங்க சார், எந்த ஊர் பூர்வீகம்னே தெரியாது. அப்போ அந்த பூர்வீக ஊர் எந்த ஊர் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணோம்னா, இந்த அஞ்சு தீபம் இருக்கு இல்லையா, அஞ்சு தீபத்தில் எந்த சுடர் வந்து பெருசாக இருக்குதுன்னு, உயரம் பெருசாக இருக்குது, அந்த உயரம் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த திசையில் தான் அவங்க சொந்த ஊர் இருக்குது, அந்த திசையில் தான் அவங்களுடைய குலதெய்வம் இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எளிமை. அப்போ அந்த எந்த திசையில் அந்த சுடர் பெருசாக இருக்கோ நீங்கள் நிற்க அந்த உங்கள் வீட்டில் இருந்து அந்த திசையை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் குலதெய்வம் கிடைக்கும் அப்படின்னு எடுக்கலாம். அவ்வளோ பெரிய விசேஷம் நம்ம இந்த இதில் இருக்குது. அதே மாதிரி அந்த நுனி இருக்கு இல்லையா, அந்த நுனி வந்து மேல் நோக்கி எரியணும், தீபச்சுடரனுடைய நுனி மேல் நோக்கி எரியணும். அந்த மேல் நோக்கி எரியுதுன்னா அவங்க நல்லா செழிம்ப வர்றாங்கன்னு அர்த்தம். சின்னதை குட்டி அந்த பல்பு மாதிரி எரிய வைக்கிறேன்னு எரிய வைப்பாங்க, நம்ம சின்ன லைட்டு மாதிரி எரிய வைக்கிறேன் அப்படின்னு எரிய வைப்பாங்க, அவ்வளவு திருப்தியாக இருக்காது. அவங்க கேட்குற கேள்வி ரொம்ப சின்னதாக அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி சின்னதாக தான் நடக்குமா ஒழிஞ்சு ஒரு பிரம்மாண்டமாக நடக்காது. ஏன்னாங்க குத்து விளக்கு வந்து மகாலட்சுமியோட சுரூபம், இந்த சுடர் இருக்கு இல்லையா அந்த சுடர் வந்து சூரியன். ஏன்னாங்க இந்த தண்டு வந்து ராகுவாக எடுக்கலாம், ஏன்னாங்க அப்போ எண்ணெய சந்திரனாக எடுக்கலாம், திரி வந்து அதாவது கசங்கி இருக்குது அழுக்காக இருக்குன்னா அவங்க மனசும் அழுக்கு அந்த குடும்பமும் நல்லா இல்லை, உள்ளுக்க வந்து சின்ன சின்ன பூக்கள்லாம் விழுந்து கிடக்கும், அதாவது தீபம் ஏத்தனைக்கு பின்னாடி விழுகிற பூக்கள் வேற, தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி கிடக்கிற பூக்கள் வேற, புதிய பூக்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பழைய பூக்கள் அழுக்கு இந்த மாதிரி இருந்தால் அதில் அவங்களுக்கு நிறைய தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்படி தீபங்களை வந்து நம்ம நிறையா நம்ம பார்த்துட்டே வரணும். தீபத்தை ஏற்றுற பெண்மணி கையில் வளையல் போட்டிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும், சுமங்கலியா எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த பெண்ணு அவங்களுக்கு அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க. இப்போ நம்ம தீபம் ஏற்ற சொல்லுவோம், ஒருத்தர் தீபம் ஏற்றுவாங்க, இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தீபம் ஏற்றுறதுக்கு குச்சியை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திரி அமுத்துவாங்க, இப்படி அமுத்துவாங்க, அப்படி அமுத்துவாங்க, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது அந்த வீட்டில் வேறொரு குடும்பத்தினுடைய வேறொருத்தரோட தலையீடு அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகலை, எப்போது திருமணம் ஆகும்னு கேட்குறாங்க, இப்போ தீபம் ஏற்ற சொல்கிறான், தீபத்தை அவங்க அம்மாவே இருந்து ஏற்றுறாங்க அல்லது அந்த பாப்பாவே ஏற்றுறான், குழந்தையை ஏற்றுறான், குழந்தை ஏற்றும் போது அவங்க அம்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணல உதவி பண்ணுறாங்க, அப்போ இவங்க அம்மானாலதான் அந்த பொண்ணுக்கு திருமண தடை. புரிஞ்சிருச்சா, யாருனால திருமண தடை அப்படின்றத நம்ம எடுக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு சொந்தக்கார பொண்ணு கூட ஒரு பொண்ணு இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு, அந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணுக்கு பாவம் அதுக்கு ஏற்ற தெரியாது நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி இந்த திரியை தெடுக்கிறது, நீ என்ன உத்தரவு இப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணோட திருமணத்தை நடத்துறதே இவங்க வீட்டுக்கு வெளியில் இருக்கவங்க, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றா பார்க்கணும். இந்த தெய்வங்களில் தேவமங்கல பிரசனம் பார்க்க போகும்போது இந்த இப்படி கரெக்டாக அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் தீபத்தை மாட்டும் போது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் லூஸ் ஆகவோ ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, இப்படி லேசாக சாஞ்சிருக்கும், அப்படி சாஞ்சிருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்குள்ளே இருக்க கருவறையில் இருக்க பிம்பம் சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். பீடத்துல இருந்து எந்தெந்த பகுதியிலெல்லாம் கருப்பு புள்ளி இருக்கோ அந்த பகுதியிலெல்லாம் மச்சம் தழும்பு அடையாளம் இருக்கும். ஒரு தீபத்தில் லேசாக ஒரு குழி மாதிரி விழுந்துருக்கும், கவனித்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ கழுவுறும் போது ஏதோ ஒன்று போடும்போது அதில் லேசாக ஒரு புள்ளி மாதிரி விழுந்து குழி விழுந்துருக்கும் இல்லையா, அந்த குழி எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவமங்கல பிரசன்னம் பார்க்கும்போது அதே குழி அந்த தெய்வத்துக்கிட்ட இருக்கும். அப்படி தீபம் தான் வரும், இல்லாட்டி வராது. தீபம் ஏற்றும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு யாராவது ஒருத்தர் ஏற்ற சொல்கிறோம், அவங்க ஏற்றுறதுக்கு கடுப்பாகிறாங்க விருப்பம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னாக்க, இந்த இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதை இவங்க சரிவர செய்யாமல் இருக்காங்க அப்படின்லாம் நம்ம எடுக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரண காரியத்தோடு நம்ம பெரியவங்க நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம நடத்த இருக்கிறோம். இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. நமது டாக்டர் ஓ முலகநாதன் ஐயா முதல் திரியை ஏற்ற வேண்டும். ஏன் ரோகிணி, ரைட்டா, ரோகிணி இல்லாத கடவுள், கிருஷ்ணருக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் தெரியுமா, கண்ணனுக்கும் கிருஷ்ணன் சொல்கிறோம் இல்லையா, கண்ணை யாரு கிருஷ்ணன் யாரு, கண்ணை வந்து அவங்களோட சின்ன பையனாக இருக்காரு, பெண்களோட விளையாடுறாரு, அவங்கள ஆடைகளில் இது பண்ணுறது கலைக்கிறது, அவங்களோட விளையாட்டு பண்ணுறது, சின்ன சின்ன துன்பங்கள் அது இன்பமான துன்களை தருவது தான் கண்ணை.
ஆனா கிருஷ்ணரே ஆடைகளை தருபவர், மானத்தை காப்பவர், உலகத்தை ஆள்பவர். அதனாலதான் கிருஷ்ணர் ரோகில பிறந்தாரு. நமக்கு ஒரு கிருஷ்ணர் யாரு? ஓம் உலகநாதேவி அவர்களை வருக வருக என்று வரவேற்று தீபம் ஏற்ற வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம். ஆதிலக்ஷ்மி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சு திரி போட்டு பசு நெய்தனை ஊற்றி குங்குமத்தில் பொட்டு இட்டு கோல மஞ்சள் தானம் இட்டு பூமாலை சூட்டி வைத்தோம் உன்னை திருமகளே. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, உள்ளம் விளங்க எங்கள் வீட்டில் கொழுவிருக்க வருக. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, உள்ளம் விளங்க எங்கள் வீட்டில் கொழுவிருக்க வருக. அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குளம் விளங்க எங்கள் வீட்டில் கொழுவிருக்க வருக. வசலிலே மா கோலம் வீட்டி நில லக்ஷ்மிகரும், வசலிலே மா கோலம் வீட்டி நில லக்ஷ்மிகரும், நெற்றியில ஸ்ரீசூரணம் நெஞ்சி நிலே லக்ஷ்மிகரும், நெற்றியில ஸ்ரீசூரணம் நெஞ்சி நிலே லக்ஷ்மிகரும். அம்மா நீ ஆதரித்தால் அகிலம் எல்லாம் சின்பமயம், அஷ்டமா சித்தியுடன் லோகம் எல்லாம் க்ஷேமமயம். அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம், மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம், உதுபத்தி எரிவதினால் உள்ளதிலும் ஒரு வாசம், உதுபத்தி எரிவதினால் உள்ளதிலும் ஒரு வாசம். அம்மா நீ அருள் புரிந்தால் அகிலமெல்லாம் அலங்காரம், அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலக்ஷ்மி திருநாமம், அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலக்ஷ்மி திருநாமம். சங்க சக்கரதாரியே நமஸ்காரம், சகலம் வரம் தருவாய் நமஸ்காரம், பத்மபீட தேவி நமஸ்காரம், பக்தர்தமை காபாய் நமஸ்காரம். ஒளிவளர் ஒளிவிளக்கு எழுந்தருள்க தீபலட்சுமி என்னையே எழுந்தருள்க. ஸ்யாம் ஸ்ரீ குருப்போ நமஹ ரஹோம். தென்னாடு இசைவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை எண்ணம்னா போற்றி, கண்ணாரமத கடலே போற்றி, சீராத் பெருந்தலைனம் தேவனடி போற்றி, மாறா சிராப்பெருவந்தம் தேவனடி போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, ஏகம்பரத்துறை இந்தாய் போற்றி, பாகம் பின்னொரு ஆனாய் போற்றி, தென்தில்லை மண்டில் ஆடி போற்றி, இன்றெனக்கு ஆரமதனாய் போற்றி, குவளை கண்ணின் கூறும் காண்க அவளும் தானும் உடனே காண்க, காவாய் கனக திரளே போற்றி, ஐயாவர்கள் நம பார்வதி பதகே ஹர 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 மகாதேவ சம்போ சங்கரா. செய்யக்கூடிய செயல்கள்லாம் தடையில்லாம வெற்றியாக அமையும் சொல்லி எல்லாரும் முதல்ல மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடியவர்கள நம்மையெல்லாம் பெற்றெடுத்து உலக கருமைப்படுத்திய உங்களுடைய தாய் தந்தை, நமக்கு வழிகாட்டக்கூடிய அனைத்து குருமார்களும் மேடையிலிருக்காக, குருவின் அருளாலும் தெய்வ அருளாலும் இந்த விசேஷங்கள் சிறப்பாக அமைத்து சொல்லி விநாயகப் பெருமான சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஐந்தே கணத்தனை யானை முகத்தினை இந்திங்கிளம்பிரை போலும் ஏட்டினை நந்தி மகந்தனை ொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே.
महागणपति नमः गणाना अंतवा गणपतिगम अपामहे कविं कवीनापवस्रवत्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान् शृण्वन्नोदभिस्सीदशाजनम् ओं श्री महागणाधिपतये नमः अस्मिन् मातृदेवता पितृदेवता कुलदेवता अधिगता गुरुदेवताय नमो नमः ओं हर 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 नमो भगवते रुद्राय ओं नमस्ते रुद्रमन्यव उतो दिशवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतधे नमः यातयुसुशिवतमा शिवं बभूवते धनुः शिवा सर्व्यागातपदयानो रुद्रं नृडय याते रुद्रशिवातनो शिवातनुरघोरापापकासिनी तयानस्तनवाशन्दमया गिरिशन्दाभिशाकसि यामिशं गिरिशन्दहस्ते बिभर्सस्तभे शिवां गिरिद्रदां कुरु मागी घुंसि पुरुषं जगते शिवेन वधसाद्धा गिरिसा चापदामसि यधान सर्वमिज्जगत यक्ष्मकं समनो असते अध्यवो तदिवग्धा प्रथमो दैवोऽभिषके ऐकं च सर्वान्जम्बयन्तर्वान्तयातु धान्यः असव्यस्ताम्रो अरुणतपभृशुमङ्गलः ते सेवाकं रुद्रो अभितो दिस्तो सदा सहस्रसो वैशाखं हेड हीमहे असौभ्योपसर्पति नीलग्रीवो विलोकिता अस्मेभ्योऽस्वपतिभ्यच्चवो नमः नम आव्यादिनीभ्यो विविद्धिं च भो नमो नमो उगणाभ्यास्त्रगुम्हतिभ्यश्च भो नमो नमो सुगसेभ्यो कृशपतिभ्यश्च भो नमो नमो राधेभ्यो व्रातपतिभ्यश्च भो नमो नमो गणेभ्यो गणपतिभ्यश्च भो नमो नमो विरूभेभ्यो विश्वरूपेभ्यश्च भो नमो नम महग्रह क्षुल्लभेभ्यश्च भो नमो रथेभ्यो रथपतिभ्यश्च भो नमो नम सेनाभ्य सेनानिभ्यश्च भो नमो नमो क्षत्रभ्य क्षन्द्रहेतृभ्यश्च भो नमो नम तक्षभ्योरथकारेभ्यश्च भो नमो नम कुलालेभ्य कर्मारेभ्यश्च भो नमो नम कुञ्जिष्टेभ्य निषादेभ्यश्च भो नमो नम स्कृतभ्य सङ्कृतभ्यश्च भो नमो नम मृगेभ्यस्य नमो नम स्वाभिश्च नमो नमः हर 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 महादेव ओं वैरवरुद्राय महारुद्राय कालरुद्राय कल्पान्तरुद्राय वीररुद्राय रुद्ररुद्राय घोररुद्राय अघोररुद्राय मार्धाण्डरुद्राय अण्डरुद्राय ब्रह्माण्डरुद्राय चण्डरुद्राय प्रचण्डरुद्राय दण्डरुद्राय रुद्रशूररुद्राय वीररुद्राय भवरुद्राय भीमरुद्राय अतलरुद्राय वितलरुद्राय सुतलरुद्राय महातलरुद्राय रसातलरुद्राय तलाधलरुद्राय तलातलरुद्राय पाधालरुद्राय नमो नमः